ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்பி நூடுல்ஸில் தான் ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நூடுல்ஸ் போண்டா. நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி காய வச்சுக்கலாம். எப்பி நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். டென் மினிட்ஸ் அது ஊறட்டும். போண்டாக்கான மாவு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். 1/4 கப் வந்து கடலை மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். போண்டா பதத்துலேயோ பஜ்ஜி மாவு பதத்துலேயோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. போண்டாக்கான மாவு ரெடி பண்ணியாச்சு. நூடில் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நூடில் மசாலா இப்போ ரெடி பண்ணிடலாம். நூடிலோட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கறி மசால் இருந்தால் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நூடில் மசால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நூடுல்ஸ் உருளைக்கிழங்கு மசால் ரெடியாகிடுச்சு. இப்போ நம்ம போண்டா மிக்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே திருப்பி போட்டுங்க. சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நூடில் உருளைக்கிழங்கு மசால் போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.